திமுகவை பெரிதும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்பார்த்தனர் அந்த இடத்திலிருந்து திமுக வருவதற்கு எதிர்பார்த்தார்கள் ஏன்னா அங்க ஒரு அனாதை போல ஆயிடுவோமோன்ற பயம் அவங்களுக்கு அந்த நீடிக்குமா தெரியாத சூழல் அது ஏற்கனவே பிளவை ஏற்படுத்தியிருக்காரு இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி நீடிக்குமா என்ற அச்சத்தோடு திமுக பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்பது உண்மை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திமுக நடத்தினார்கள் அவங்க வரத்துக்கு சரி அதாவது திமுக கொள்கை மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அதிமுகவில் தெரியாம நாங்க நாள் இருந்துட்டோம் பட்டவர்த்தமா பேசணும் சட்டம் என்ற பதிவுலேயே இருக்கு ஒரு நாள் இதை பற்றி பேச்சு வருகின்ற பொழுது நான் பேசினால் திரு செங்கோட்டையன் வருத்தப்படுவார் என்று எதிர்கட்சி தலைவர் சொன்ன பொழுது அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் என்பது இங்கே வருவதற்கு வருவதற்கு விரும்பினார் நான் பேசினால் செங்கோட்டை வருவாங்க எனக்கு எனக்கு அவ்வளவு டக்குனு புரியாது தராசியாம் சாருக்கு தான் டக்குனு புரிஞ்சிடும் சீனியர் எனக்கு அவ்வளவு புரியாது நீங்க புரியுற மாதிரி சொல்லுங்க செங்கோட்டையன் பேசுனா பேசினார் நான் புனித முதலமைச்சர் வேட்பாளருக்கான ஒரு பிரச்சனை வருகிறது யார் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற நிலையும் வந்த பொழுது திமுக உட்கட்சிக்குள் அதற்கான விவாதம் நடைபெற்றது ஜிஆர் உள்ளிட்ட பல தலைவர்கள் கலைஞர் அவர்கள் வந்தால்தான் கட்சிக்கு நல்லது நீடிக்க முடியும் பல விஷயங்களை சொல்லி வாக்களிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தான் ஒருமித்த கருத்து ஒன்று ஏற்படப்படுது அங்க போட்டி இருந்திருக்கலாம் அம்பா சிம்படா சொன்னாலும் யாரும் தருமையோ நடத்தல அன்னைக்கு அண்ணா அண்ணா நிலைத்துல போய் யாரும் தவிர்க்கலை ஓகே

எழிலரசன் உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த ஆட்சி பாருங்க ஒரு மாதத்தில் பாருங்க என்றெல்லாம் திமுக தலைவர் ஸ்டாலின் பல மேடைகளில் பேசி வந்தார் உங்களுடைய அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பல மேடைகளில் பேசியிருக்கிறார் ஆனால் அதை தாண்டி இந்த ஆட்சி தன்னுடைய ஆய்ட் முழு முழுமையாக நிறைவு செய்கிறது இப்போ வந்து நீங்கள் அது 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 நடக்கலை நீங்கள் சொன்ன கூற்று ஆர்வடம் நடக்கவில்லை என்று தெரிந்த பிறகு நாங்கள் நினச்சும்தான் நடத்தியிருப்போம் ஆனால் நாங்கள் நினைக்கல என்று வேற வழி இல்லாமல் சொல்றீங்களா அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டீங்களா இல்லை உங்க நீங்கள் நினைத்து முயற்சித்து தோல்வி அடைந்து அந்த தோல்வியை நாங்கள் முயற்சிக்கவே இல்லை என்ற இடத்துக்கு நகருகிறாங்கிறதா அந்த கேள்வியுடைய நாகரிகமான உட்பொருள் இல்லை செந்தில் அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அது இல்லை அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அதிமுக ஒரு நிர்கதியோட யாரோட தலைமையில இயங்குறதுன்னு தெரியாத நிலைமைக்கு போனதுன்றது உண்மை நாடறிஞ்ச உண்மை இதை வந்து மறுப்பதற்கு அதிமுக தயாரா இல்லை அதற்கு சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும்னு அவங்கதான் நிர்பந்திச்சு போனாங்க அந்த அம்மையாரும் வந்து சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டு அவருடைய ஆசிர்வாதத்தோடு தான் அவர் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மயுத்தம் செய்து இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தார் மட்டுமல்லாமல் அவர் அந்த ஆட்சியை விரும்பலை ஏன்னா அவரிடம் இருந்து வற்புறுத்தி தான் ராஜினாமா கடிதத்தை பெற்றதாக அவரே வெளிப்படுத்தியிருக்கார் அவர் முதலமைச்சராக ஜெயலலிதா இறக்கும்போது அவர் தான் முதலமைச்சர் சார் ஆனால் அவரிடம் இருந்து வற்புறுத்தி பெரு எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது அவர்கள் வாக்கெடுப்புல மாற்றியும் வாக்களித்திருக்கிறாங்க இது ஊர் அறிந்த விஷயம் சட்டப்பூர்வமாக சட்டப்பேரவையில பதிவாகி இருக்கக்கூடிய விஷயம் இப்பொழுது வழக்கும் நிலுவையில் இருக்கிறது இது தெரிஞ்ச விஷயம் அப்ப அவங்க சொல்ல வந்தது எப்படின்னா பலவேறு விஷயங்கள்ல இது இந்த ஆட்சியை விட்டு விலகி வருவதற்கோ அல்லது எம்எல்ஏக்கள் அந்த இருக்கக்கூடிய ஆதரவை விட்டு விலகி வருவதற்கோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவரோடு விலகி வந்து இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சியை விரும்பாமல்

இங்கே நேரடியாக அதிபராட்சி முறையில் யாருமே எம்எல்ஏக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அந்த அடிப்படையில் எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படி பார்த்தா நானும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு கிளைம் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி இப்போ என்னோட கேள்வி நாங்கள் நினைச்சிருந்து ஆட்சியை கவிழ்த்திருப்போம் என்று சொல்லக்கூடிய வாதம் இருக்குல்ல இது எந்த அளவிற்கு ஏற்புடைய வாதம் இல்ல அதைதான் சொல்ல வரேன் இந்த நிலைப்பாடு வந்த பொழுது அதைதான் சொல்ல வந்த நீங்க சொல்லுவீங்க இந்த நிலைப்பாடுகள் பிரச்சனைகள் வந்த பொழுது திமுகவை பெரிதும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்பார்த்தனர் இதை வந்து ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் என்று சொல்ல மாட்டேன் அந்த இடத்திலிருந்து திமுகவோடு வருவதற்கு எதிர்பார்த்தார்கள் திமுகவோட வந்து இடம்பெற்று வந்துடுவோம் ஏன்னா அங்கே ஒரு அனாதை போல ஆயிடுவோமோன்ற பயம் அவங்களுக்கு அப்ப அந்த தலைமை நீடிக்குமான்றது தெரியாத சூழல் அது அப்போ ஏற்கனவே வந்து ஓ பண்ணி சொல்லும்பார் அங்கே பிளவை ஏற்படுத்தியிருக்காரு இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி நீடிக்குமா என்ற அச்சத்தோடு திமுகவோடு பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்பது உண்மை யாரு அதிமுக சட்ட அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் நடத்தினார்கள் அவங்க வர்றதுக்கு விரும்புனாங்க சரி அதாவது திமுகவினுடைய திமுகவினுடைய கொள்கை மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அதிமுக தெரியாம நாங்க இவ்வளவு இருந்துட்டோம் திமுக கொள்கை தப்பு இப்போ வந்து கண்டிப்பா கிடையாது அப்புறம் அதனாலதான் அதனாலதான் நாங்க ஒத்துக்கலை எதனால ஒத்துக்கல இவங்க ஒண்ணு எங்களுடைய கட்சியோட சார்ந்து இல்ல இல்ல இவங்களுக்கு இந்த ஆட்சி நீடிக்காது இது சரியாக இருக்காது இவர்கள் தலைமையில் ரொம்ப காலமா நம்மளால இருக்க முடியாதுன்ற அச்சத்தோடு வர நினைக்கிறவர்கள் நீடித்து இங்கேயும் இருப்பார்களா இருக்க மாட்டார்களா என்றெல்லாம் தெரியாது அது மட்டும் அல்ல இது போன்ற ஒரு வழிமுறையை தமிழ்நாட்டில் இதுவரையில் யாரும் பின்பற்றியது இல்லை ஒரு ஆட்சியை கவிழ்த்துட்டு இன்னொரு ஆட்சிக்கு வரத்து இதெல்லாம் வடநாட்டுல இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் வேகமாக பேச பேசுற தயவு செய்து நான் என்ன கேக்குறேன்னா அதிமுகவில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பதினெட்டு எம்எல்ஏக்களில் நீங்க வந்து நீங்க பிபி கலராஜன் எடுத்துக்கங்க இந்த பக்கம் வந்து இவர் எடுத்துக்கங்க செந்தில் பாலாஜி எடுத்துக்கங்க இருவரும் இன்னைக்கு உங்க அனிலமா இருக்கிறாங்க கேட்டீங்களா பலரும் உங்க பக்கம் வந்துருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்த எல்லாம் இருக்கிறாங்க இப்ப என்னோட கேள்வி என்னன்னா வரே தெளிவா வர்றேன் வர்றேன் என்று விரும்பியவர்கள் நீங்க வரவேற்றுக்கிறீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்போ அவர்களை தாண்டி மற்றவர்கள் வர விரும்பலைங்கிறத அது காட்டுது நீங்க யாருமே ஏத்துக்கிட்டேன்னா பரவாயில்ல செந்தில் பாலாஜி வந்து தெரியாது பிபி கலையராஜன் தெளிவாரு இல்ல செந்தில் அதுக்குதான் தான் சொல்ல வரேன் இன்றைக்கு நேற்றுக்கள் பல பல வருடங்களுக்கு முன்பாக கூட பல அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்து இருக்கிறார்கள் பயணித்து இருக்கிறார்கள் பிறகு அதை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க அதெல்லாம் வேற விஷயம் நாங்க சொல்றது இப்ப நீங்க செந்தில் பாலாஜி வந்துட்டு நேரா வந்துர்ல ஆட்சி அமைக்கணும்னு வந்துர்ல இருந்து வந்துர்ல இத்தனை விஷயங்களையும் நீங்க கவனிக்கணும் அவர் வந்து பதவி இழந்திருக்காரு அதிமுக இருந்து வரல டி டிவி தினகரனிருந்து வந்திருக்காரு ஆட்சி அமைக்கப்படும் என்ற நம்பிக்கையோட வந்துருல அவர் வந்து அங்க இதுக்கு மேல நீடிக்க விரும்பல வந்தாரு பேசப்பட்டது எப்படி என்றால் இருந்தா முடியாது நாங்க சொல்லப்பட்ட பேசுகிறதும் பல இடங்களில் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு திமுக சட்டமன்ற கொஞ்சம் சீனியர்ஸ் கிட்ட எல்லாம் அவங்க முயற்சிகள் எடுப்பதற்கான சூழல்களும் என்றெல்லாம் அறியப்பட்டது இத பட்டவர்த்தமா பேசிடணும்னா இன்னும் பட்டவர்த்தமா பேசணும்னா சட்டமன்ற பதிவிலே இருக்கு ஒரு நாள் இதை பற்றி பேச்சு வருகின்ற பொழுது நான் பேசினால் திரு செங்கோட்டையன் வருத்தப்படுவார் என்று எங்க எதிர்கட்சி தலைவர் சொன்ன பொழுது அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் என்பது இங்கே வருவதற்கு வருவதற்கு விரும்பினார்கள் நான் பேசினால் செங்கோட்டையன் எனக்கு எனக்கு அவ்வளவு தக்குனு புரியாது சீனியர் எனக்கு அவ்வளவு புரியாது நீங்க மாதிரி சொல்லுங்க செங்கோட்டையன் நான் புரிஞ்சுக்கலாமா செங்கோட்டையன்

நீங்க தயாராக இருந்தார்கள் இருங்க இல்லங்க நான் சொல்லி முடிக்கிறேன் அதுக்குறேன் இந்த ஆட்சி கழுவு கழுவதற்கு அதாவது கலைக்கப்படலாம் இல்ல எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலிருந்து விழப்படும் என்றுதான் நான் சொன்னேன்னு தவிர எங்களோட வந்ததா சொல்ல நீங்க ஆதரவு தெரிஞ்சா நாங்க ஆட்சிக்கு அமைப்பேன் சொல்ல மாட்டாங்களா அந்த விட்டுறீங்க நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தான் விழப்படும் என்று சொல்லுமே தவிர வேற ஒரு ஆட்சி அமைப்பதற்கு ஏன் முயற்சிக்கவில்லை என்று நீங்க கருத மாட்டறீங்க வர வேற எதிர்பார்க்கறது இல்ல இல்ல நான் சொல்லி முடிச்சிருந்த செந்தில் அதாவது நாங்க ஆட்சி அமைக்க விரும்பலாம்

அன்றைக்கு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிமிடத்தில் மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை தான் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தான் அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் அதன் பிறகு நிச்சயமாக அவர் அடுத்த தேர்தலில் ஒரு இமாலய வெற்றியை தந்தார் அதில் மாற்றுக்கருத்தில் அந்த மாதிரி ஒருவேளை இந்த தேர்தலுக்கு பிறகு அது போன்ற ஒரு விமர்சனத்தை வைத்தால் அது சரியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்லை நீங்கள் ஒரு ஒரு பொது தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாகவே ஒருவர் மீது அவர் மக்களின் நம்பிக்கையை பெறாதவர் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர் அப்படிங்கிற விமர்சனத்தை வைப்பது பொருத்தமானதாக இருக்கிறவா அப்படிங்கிற கேள்வி அந்த பக்கத்திலேருந்து வரும்ல அண்ணன் ஷியாம் அவர்கள் எழுத்தாளர் ஷியாம் அவர்கள் ஒரு சீனியர் அவரே டிஸ்கைப் பண்ணியிருக்கார் அதை பற்றி விலக்கியிருக்காரு இருந்தாலும் நான் ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவன்ற அடிப்படை தெரிந்தவன்ற முறையில் சொல்லணும்னா முதலமைச்சர் வேட்பாளருக்கான ஒரு பிரச்சனை வருகிறது யார் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற நிலையும் வந்த பொழுது திமுகவினுடைய உட்கட்சிக்குள் அதற்கான விவாதம் நடைபெற்றுகிறது சட்டமன்றத்துக்கு வந்து வாக்கெடுப்பு நடக்கல உள்ளரையே நடக்குது அந்த உள்ளரையே நடக்கக்கூடிய நிகழ்வில் இரண்டு பேருக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி நாவலரும் விரும்புறாரு கலைஞரவர்களும் விரும்பி கேட்கக்கூடிய நிலையில் யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கிறது என்றால் சொன்ன அவர் விளக்கெல்லாம் கொடுத்திருக்கார் பல்வேறு எம்ஜிஆர் உள்ளிட்ட பல தலைவர்கள் கலைஞரவர்கள் வந்தாதான் கட்சிக்கு நல்ல நல்லது நீடிக்க முடியும் பல விஷயங்களை சொல்லி வாக்களிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தான் ஒருமித்த கருத்து ஒன்று போட்டி ஏற்படுத்தி யாரையும் மிரட்டி வெளியேற்றவும் வைக்கல யாரையும் வந்து தர்மத்தம் பண்ணுன்ற ஒரு நிலையுமே வரல அதனாலதான் நாங்க சொல்ல வரோம் இது ஏதோ அங்க உள்ளுக்குள் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கிற தேர்தல் அல்ல என்றாலும் கூட இது கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியில் ஏற்படக்கூடிய பிளவுகள் பிரச்சனைகள் இருப்பதை குறிப்பிட்டுத்தான் இதை சொன்னோம் இன்னும் தெளிவாகவே நீங்களும் சொன்னீங்க ஷியாமண்ணும் சொன்னாங்க அதை தொடர்ந்து அதோடு நின்று விடவில்லை அதற்கு பிறகு டிடிவியோட பிரச்சனையும் ஏற்பட்டது நம்மளோட அயன் அவரும் சொன்னார் அயன் கார்த்திகேயனும் சொன்னார் கரெக்டா டிடிவி பொழுதும் ஒரு ஃபிராக்ஷன் உருவாச்சு அப்ப அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவேளை வாக்களிக்கக்கூடிய உரிமை அவங்கள அவசர அவசரமா பதவி பறிப்பு நடக்கவில்லை என்றிருந்தால் கண்டிப்பாக இந்த ஆட்சி கவிழ்ந்து இருக்கும் என்ற ஒரு நிலை அது விட்டுருங்க இப்ப சமீபத்துல நடந்திருக்கக்கூடியது அண்ணன் சொன்னாரு பதிமூ இருபத்தி ரெண்டுல பதிமூணு நாங்க ஒன்பது அவங்கன்ற அப்கோர்ஸ் அந்த ஒன்பதை அவர்கள் வெற்றி பெற்றதுனால அவங்க ஆட்சி தக்க வைக்கப்பட்டது அந்த மக்களுடைய எண்ணத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் விட்டுட்டோம் ஆனால் இப்பொழுது என்ன நடைபெற்றது ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்க இருக்கிறாருன்றாங்க முதலமைச்சர் என்ன சொல்றாரு அதை பற்றி எங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அவர் பொதுவா கருத்து சொல்றாரு ஆனா ஓபிஎஸ் சொல்றாரு கூட்டணி ஐப்போன்றாரு அப்ப அதுக்குள்ள ஒரு ஃபேக்ஷன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற நிலை வரதான செய்கிறது அப்ப எம் அப்ப ஓபிஎஸ் அவர்கள் வந்து ரஜினி உருவாக்கி இருந்தாரா பிரிஞ்சு போவேன்னு சொல்ல வரதோட அர்த்தமா இல்ல நீங்க ரஜினியை கூட்டி வந்து கூட்டணி வைப்பேன் நீங்க ஒத்துக்கலன்னா நாங்க தனியா போவோம்னு சொல்றதா ஏதோ ஒரு அப்ப ஆட்சி வாய்ப்பு இருக்குன்ற சூழல் வருது இப்படி ஒவ்வொரு சூழலையும் இந்த ஆட்சி கழுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகிற அளவுக்கு தான் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது எனவே தான் இது சரியான அளவில் இல்லை ஒரு ஆட்சி கழுவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நாங்கள் எந்த விதமான செயலையும் செய்யவில்லை இது ஆட்சி கழுவுவதற்காகவே ஒரு நான் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு ஆரம்பிப்போமே உங்களை பொறுத்தளவுல இந்த ஆட்சி உங்கள் உங்கள் மொழியில் சொல்கிறேன் என்னுடைய கருத்தில் உங்கள் மொழியில் சொன்னால் இந்த ஆட்சி ஒரு மக்கள் விரோத ஆட்சி இது வந்து ஊழல் செய்யுது இப்படி தான் நீங்கள் பிரச்சாரத்தில் பேசுகிறீங்க ஸோ இது நல்ல ஆட்சி இல்லை இப்போ நல்ல ஆட்சி இல்லை அப்படின்னு சொன்னால் அது மக்களுக்கு நல்லது பயக்காது இப்போ நல்லது பயக்காது என்று நீங்கள் முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் அது பலவீனமாக இருக்குது உள்ளுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் மக்களுக்கு விரோதமாக அது இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏன் முயற்சி பண்ணியிருக்கக்கூடாது ஆட்சியை கலைப்பதற்கு ஆட்சியை கலைச்சிட்டு நீங்கள் ஒரு நல்லாட்சியை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கலாம் இல்லையா மக்கள் பார்வையிலேருந்து நான் கேட்குறேன் கரெக்டான கேள்வி இது அது நல்ல அளவில் வந்து அமையாது ஒரு அரசியல் ரீதியில அவங்களுடைய ஜனநாயகத்துக்கு மேண்டேட் டு அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்குள் நாங்கள் அரசியல் செய்வது என்பது ஒரு நாகரிகமான தன்மையை தராது என்றைக்கும் அது வந்து அவங்க இன்னைக்கு வரணுவாங்க வாங்க நாளைக்கு கவிழ்க்கப்பட்டதுன்னு வாங்க சரி நான் இப்படி கேட்கறேன் இது நல்லாட்சியா நல்லாட்சி இல்லையா என்பதை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் நாங்கள் பிரச்சாரம் செய்துதான் ஆட்சிக்கு வர வேண்டும் அதான் ஜனநாயக அப்படி அந்த புள்ளியில இருந்து பார்த்தா கூட சேமா தான் கேட்கிறாரு நடைபெற்ற அனைத்து இடைத்தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கும் என்றால் இன்றைக்கு ஸ்டாலின் தான் முதலமைச்சர் இல்ல அது வந்து மக்களுடைய எண்ணத்தை நாங்க வந்து நாங்க எதையுமே இங்க குறை சொல்லலையே மக்கள் எதை எதற்காக சூழலுக்காக விரும்புகிறார்கள் அப்படி மத மக்களாக இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஆட்சி நீடிப்பதற்கு மக்கள் தானே காரணம் அவர் மக்களை சமைச்சிட்டு வந்துட்டார் இன்னைக்கு நீங்க முதல் நாள் கூவத்தூர்ல வந்து அவர் முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்ட பொழுது ஒருவேளை மக்களால் அடையாளம் காட்டப்படவில்லை அது நூறு விழுக்காடு ஏற்புடைய வாதம் தான் ஆனால் இன்னைக்கு இந்த ஆட்சி நடிப்பதற்கு மக்களும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இல்ல உண்மைதான் ஒரு விஷயத்தை நான் இப்ப வந்து தேர்தலுக்குள் அதை வாக்கெடுப்புக்குள் நாம் சென்றோம்னா கொஞ்சம் நாகரீகமா இருக்காது இருந்தாலும் சொல்றேன் ஒரு அரசியலில் மக்களுடைய பார்வையில் எங்கேயோ ஜெயிச்சிட போறாங்க இருபது தொகுதி ஜெயிச்சிட போறாங்க இங்க ஏதோ நம்ம தெரிஞ்சவருன்னு ரெண்டுன்னு அப்படின்னு ஜெயிக்க ஆரம்பிச்சு அது ஒன்பது பேரா மாறி இருக்கலாம் சரி

அதிமுகவினுடைய தலைமை சொல்லுவதை மீறி அங்க வாக்கெடுப்புகளில் கலந்து கொள்வதும் வே இப்ப ஏன் வேளாண் சட்டத்துல இப்ப கூட நடந்திருக்கக்கூடிய வேளாண் திருத்த சட்டத்தில் எஸ் ஆர் பாலசுப்ரணும் எதிர்த்து வாக்களிக்கிறதும் ரவீந்திரநாத் ஆதரவு தெரிச்சு வாக்களிப்பதும் இப்படி பல இடங்களில் மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பதை இபிஎஸ் அவர் விரும்பல முதல்வர் வந்து வருத்தம் தெரிவிக்கிறார் இருக்கிறார் அப்ப ஓ பி எஸ் என்பது ஒரு தனி டிராக் இருக்கு ஏன் இப்ப இவ்வளவு பேசுறீங்களே ஒரு விளம்பரம் கொடுக்கறாங்க முதலமைச்சரோட விளம்பரங்களை கொடுக்கிறது நியாயமா தெரியும் ஒரு ஒட்டுமொத்த ஆட்சியினுடைய தலைமை யார் என்றால் முதல்வர் என்றால்

இது வந்து எதிர்கட்சிக்கான ஒரு ப்ர ரைட் அது எதிர்கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை க சபாநாயகர் நடுநிலைமை தவறுகிறார் என்பதை சுட்டி காட்டுவதற்கு தான் வைத்தது தான் அது செய்யப்பட்டது அதனால அது விடுவோம் ஒரு தாய் மக்கள் எல்லாம் வந்து இவங்க சொன்னாங்க சிவசங்கரி அவர்கள் பேசுகின்ற போது ஒரு தாய் மக்களா இருந்தாங்க போனாங்கன்னாங்க அதெல்லாம் கிடையாது அவங்க கட்சி தொண்டர்களோட விருப்பத்தின் அடிப்படையில் ஓபிஎஸும் இபிஎஸும் இணைந்தார் என்பதெல்லாம் இல்லை அது கவர்னர் வித்யாசாகர் கைக்குறித்து கட்டப்பஞ்சாய் செய்யப்பட்டதனால் வந்த இணைப்பு அதுதானே தவிர இது ஒண்ணு தொண்டர்கள் அழைத்தாங்க தொண்டர்களுக்காக இணைந்தார்கள் என்பதெல்லாம் கிடையாது அதனால டிடிவி அவர்கள் இடையிலே நுழைந்தார் போனார் என்று சொல்கிறார்களே அப்ப டிடிவி நுழைஞ்சாரா இல்லன்னா சசிகலாவை நுழைஞ்சார்கள் சொல்றாங்களா போதே நடந்தது இருக்கும் போதே தான்

திரு ஐயன் ஐயன் எந்த உழைப்பும் எந்த உழைப்பும் எந்த உழைப்பும் மேடம் பிளீஸ் ஐயனுக்கு வாய்ப்பு